ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமது சேனலில் அந்த வீடியோவை பதிவிறோம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரித்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் வர ஆகஸ்ட் 10 வெளியாக உள்ளது. இந்நிலையில் அத்திரைப்படத்தின் முன்னோட்டம், அதாவது ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. அந்த ட்ரெய்லரின் ரிவ்யூவை தற்போது பார்க்கலாம், வாருங்கள். இத்திரைப்படத்தின் முதல் காட்சி ஒரு பாலைவனத்தில் நடப்பது போல் உள்ளது. அப்போது ராக்கெட் லான்ச் அடித்து ஒரு வண்டியை கவுக்கிறார்கள். பிறகு ஒரு தீவிரவாதி போல் உள்ளவர் ராக்கெட் லான்ச்சை அடிக்கிறார். ஒரு நடிகர் தெலுங்கு நடிகரிடம், சுனில் என்பவரிடம், நான் சிபிஐன்னு கூறுகிறார். நீ சிபிஐனா என்ன, டொனேஷன் வேணுமா என்று கேட்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இத்திரைப்படத்தில் முதற் பாதியில் சாதுவாக வருவார் போல் உள்ளது. தன் மகனுக்கும் தனது பேரனுக்கும் ஷூ பாலிஷ் போடுகிறார். இதை பார்க்கும்போது முதல் பாதியில் ரஜினி அமைதியாக இருப்பார் போல் தெரிகிறது. பின்னர் சாப்பிட செல்லும்போது புதினா சட்னி இல்லையா என்று கேட்கிறார். இவ்வளோ இருக்குது, இது போகாதா என்று நடிகை ரம்யா கிருஷ்ணன் கேட்கிறார். காய்கறி கூடையுடன் வரும் சூப்பர் ஸ்டார் அவர்களை யோகி பாபு இடித்துவிட்டு, ஒரு நாள் இடித்துவிட்டு 500 ரூபா 5000 ரூபா ஃபைன் கட்டிவிட்டு செல்வகிறேன் என்று கூறுகிறார் நக்கலாக. இதற்கிடையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருவரை அடித்து கத்தியால் குத்துவது போல் ஒரு காட்சி வருகிறது. அப்போது ஒரு ரியாக்ஷன் குடிக்கிறார் சூப்பர் ஸ்டார். இதுவரைக்கும் மாசாக இருப்பார், சம மாசாக உள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ற பாயிண்ட் வந்தவுடன், நீங்கள் ஒரு போலீஸுக்கு தகப்பனாக தான் அவரை பார்த்துருக்கீங்க, அவன் ஒரு போலீஸாக உனக்கு தெரியாது என்று ஜாக்கி ஷெராப் கூறுகிறார். அந்த சமயத்தில் தான் இதுவரைக்கும் பேசினது பேச்சு தான், இனிமேல் வீச்சு என்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திரைப்படத்தின் முன்னோட்டம் முன்னிட்டு ஒரு கத்தி வரும் இல்லை, அந்த சீன் இதில் தான் வருகிறது. இதற்கிடையே பாலத்தில் ஒரு வண்டியை கவுக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் ஒரு கையில் கத்தியும் மறு கையில் கன்னும் எடுத்து அடிக்கிறார் மாசாக. அப்படி ஒரு லுக்கில் திரும்புகிறார். அது பார்க்க செம பூஸ் பம்பாக இருக்குது. தலைவர் செம லுக்காக இருக்கார். வில்லன் இவர் வந்து மலையாள நடிகர். இவர் வில்லனாக திரைப்படத்தில் நடித்துள்ளார் போல் தெரிகிறது. அவர் பெயர், இந்த திரைப்படத்தில் ரஜினியின் பெயர் டைகர் முத்துவேல் பாண்டியன். இவ்வளோ செஞ்சாச்சு போதுமேன்னு கேட்குறார். ரொம்ப தூரம் போயாச்சு, இனி முடிச்சுட்டு தான் வருவேன் என்று கூறுகிறார். அந்நிலையில் தான் காரை தள்ளி திறந்து வருகிறார். அப்போது தான் தலைவர் அலப்பற அப்படின்ற ஒரு பீஜம் லைட்டாக வருது. அதுக்கப்புறம் தலைவர் மாச லுக்கில் கன்னு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வராரு. அப்போ தான் திரும்பவும் கார்லேருந்து இறங்கி தலைவர் அலப்பற அந்த பாட்டு வருது பிஜிஎம்மா. தலைவர் கோட் ஷூட்டோட செம மாசாக இருக்கார். ஃப்ளாஷ்பேக்கில் போலீஸ் வருவார் புலருது. அந்த போலீஸ் யூனிஃபார்ம் இருக்குது. திரும்பவும் அந்த இதுவே காட்டுறார். அவரோட பேக்ரவுண்டு இது நார்த் இந்தியாவில் நடக்கும் போல இருக்குது. உடனே ஜெயிலர் லுக் வந்துருச்சு டைட்டிலு. இது ஜெயிலில் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் போல இருக்குது. அதில் தான் தலைவர் மாசாக வராரு. அது கூலிங் கிளாஸ் வரும் பாருங்களா, அதுவும் இதில் தான். ஆகஸ்ட் 10 தேட்டரில் போய் திரைப்படத்தை பார்ப்போம். தலைவர் என்ன மாஸ் பண்ணியிருக்காரு, நெல்சன் திலீப் குமார் என்ன சம்பவம் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படத்தில் தமன்னா மற்றும் சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோர் நடித்துள்ளனர். ஆனால் இவர்களை இந்த ட்ரெய்லரில் காட்டவில்லை. இத்திரைப்படத்தில் அவர்கள் முக்கிய கதாபாத்திரமாக இருப்பார் என்று தெரிகிறது. இத்திரைப்படத்தை கண்டால்தான் அவர்கள் கதாபாத்திரத்திற்கான என்ன முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பது தெரிய வரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல் தெரிந்து கொள்ள உங்கள் சேனல் SVS தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவை தயவுசெய்து அனைவருக்கும் ஷேர் செய்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.